அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் தீராத கடன்கள், தீரப்போகும் ராசிகள் எவை என்ற தலைப்பில் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பொதுவாக கடன் என்பது ஒவ்வொருவருக்கும் வரவே கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயமாகும். கடன் இல்லாதவனே இந்த உலகில் முதல் கோடீஸ்வரன் என்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் கடந்த காலங்களில் சில தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளையும் பல்வேறு மருத்துவம் சார்ந்த விஷயங்களால் ஏற்பட்ட கடன்களும் என்று ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதாவது ஒரு கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கடன்கள் எப்பொழுதுதான் முடியும் என்று நினைக்காத ராசிக்காரர்களே இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் மேற்கூறுகின்ற ராசிக்காரர்களுக்கு சற்று நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் மேற் சொல்ல உள்ள ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதகமாக அமையப்போவது மிகப்பெரிய சிறப்பாகும். சனி என்றால் தொழிலுக்கு அதிபதியாகும். அதனால் தொழிலில் உயர்வுகளும், அதன் மூலமாக வருமான பெருக்கங்களும், அதன் மூலமாக சில தேவையற்ற விரய கடன்களை அடைக்கக்கூடிய நல்வாய்ப்புகளும் மேற்கூறுகின்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் முதன்மையான ராசி என்றால் அது மேசராசி என்று குறிப்பிடலாம். மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். நாம் கஷ்டப்பட்டு தொழில் செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை லாபம் என்று குறிப்பிடுவோம். அந்த வகையில் தொழில்ஸ்தானத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பொருந்தி அமரப்போவது மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் விரயங்கள், சில தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்களும் பொருளாதார ரீதியாக ஏற்றமான சூழல்களும் மேசராசிக்காரர்களுக்கு பெருமளவில் உண்டு. அதனால் பல விரயங்கள் உங்களுக்கு கட்டுக்குள் வரும், சேமிப்புகள் உயரும். அதன் மூலமாக தீர்க்க முடியாத சில கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு பெருமளவில் உண்டு என்று குறிப்பிடலாம். அடுத்து சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய ராசி ரிஷபராசியாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி என்ற உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர் சனி பகவானாகும். அந்த சனி பகவான் உங்களது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவது மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் கடந்த 5-6 வருடங்களாக இருந்த கடன் நெருக்கடிகள், மனக்குழப்பங்கள் சற்று உங்களுக்கு நிவர்த்தியாகும். சில தேவையற்ற கடன்கள் உங்கள் கழுத்தை நெறித்து கொண்டிருக்கலாம். அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நிச்சயம் ஏற்படுத்துவார் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் உங்கள் தொழில்ஸ்தானாதிபதியே தொழில்ஸ்தானத்தில் ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் மிக வலிமை பெற்று அமர்வது மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும், அதன் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளும் ஏற்படும். இதனால் மனதையும் உடலையும் வருத்தி கொண்டிருந்த சில கடன் நெருக்கடிகளை நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் என்றே குறிப்பிடலாம். அடுத்து தீராத கடன்கள் தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மிதுன ராசியாகும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டமச்சனியினுடைய கொடுமையான தாக்கத்தினால் மிகப்பெரிய வருத்தங்களையும் துயரங்களையும் பெருமளவில் சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். கடனே வாங்கக்கூடாது என்று லட்சியத்துடன் இருந்த சில மிதுன ராசிக்காரர்கள் கூட பெரும் கடனில் சிக்கி ஒரு பெரும் கடனாளியாக மாறியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கடந்த 2.5 வருடங்களில் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை நம்பி ஏமாந்திருப்பீர்கள், அல்லது சிலருடைய பேச்சை நம்பி சில தேவையற்ற விஷயங்களில் முதலீடு செய்து பெரும் கடனில் சிக்கியிருக்கலாம். அதுபோன்று மனமுடிந்திருந்த சில மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் இதுவரை உங்களது தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். இனி சனி பகவானுடைய பார்வை தனஸ்தானத்திலிருந்து விலகுவதும் நல்ல சிறப்பாகும். அதனால் உங்களுக்கு கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் அதன் மூலமாக உயர்வுகளும், சேமிப்புகள் அதிகரித்து விரயச் செலவுகள் கட்டுக்குள் வரும். இதனால் சில தீர்க்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சில கடன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அடுத்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய இன்னொரு ராசி கன்னிராசியாகும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை
உங்களது ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் வலிமை பெற்று அமர்வது நல்ல சிறப்பாகும். ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரிஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள். கடந்த காலங்களில் சில தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கி அதிகப்படியான மன உளைச்சலை சந்தித்து கொண்டிருந்த சில கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களது தேவையற்ற விரயச் செலவுகள், தேவையற்ற கடன் நெருக்கடிகள், ஃபைனான்ஸில் யதார்த்தமாக வாங்கிய சில கடன் பிரச்சனைகள், வங்கியில் அடகு வைத்த சில நகைகள் மீட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், சில தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்களும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அடுத்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய இன்னொரு ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியினால் அதிகப்படியான பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். சிலர் கடந்த காலங்களில் வீடு வாங்க வேண்டும் என்ற லட்சியத்திற்காக வீடு வாங்கி அதில் தேவையற்ற கடன்களையும் தேவையற்ற மன நெருக்கடியிலும் சிக்கியிருப்பீர்கள். கடந்த 2.5 வருடங்களாக அர்த்தாஷ்டம சனியினால் அதிகப்படியான வேதனைகளையும் மனக்குழப்பங்களையும் சில தேவையற்ற பெரும் கடனில் சிக்கியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிக பாதகமாக அமைந்திருக்கலாம். அப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து முழுமையாக விலகுவதும் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று அமரப்போவதும் நல்லதொரு சிறப்பாகும். அதனால் தேவையற்ற கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. இதுவரை கடன் சார்ந்த பிரச்சனையில் சிக்கி அதிகமாக மன உளைச்சலை சந்தித்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தீராத கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு உண்டு என்றே குறிப்பிடலாம். அடுத்து தீராத கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை 7.5 சனியினால் மிகவும் அதிகமாக பாதித்த ராசி என்றால் அது தனுசு ராசி என்று மிக தாராளமாக குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு வழிகளையும் போராட்டங்களையும் பெரும் கடன் நெருக்கடிக்குள்ளும் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். உங்களுக்கு வெற்றிகரமாக சனி பகவான் 7.5 சனியிலிருந்து விடுபடுவது நல்ல சிறப்பாகும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தீராத கடன்கள் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு நிவர்த்தியாகும். சனி பகவான் 3ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாவது மிகப்பெரிய யோகமாகும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள், பல தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் சற்று நிவர்த்தியாகி கடனில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு நல்ல சூழலையும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் கடந்த 7.5 வருடங்களாக ஏற்பட்ட கடன் நெருக்கடிகள் சற்று நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகள் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக கிரகபலன்கள் சாதகமாக இருந்து தசாபுத்திகளும் வலிமை பெற்று அமரும் பட்சத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும். சில கடன் நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும், மன நிம்மதிகள் பெருகும் என்றே குறிப்பிடலாம். மேற்சொன்ன 6 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் மிக சாதகமாக அமைவதால் சில தேவையற்ற கடன் நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் நிவர்த்தியாகும். உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் கிரகபலன்கள் சாதகமாக இருந்து தசாபுத்திகளும் உங்களுக்கு வலிமை பெற்று அமரும் பட்சத்தில் 100% பெரிய கடன்களை அடைத்து நிம்மதியுடன் வாழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சில கடன்கள் அடைத்து நிம்மதியுடன் வாழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சூழல்களும் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு பெருமளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.